நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பிஸ்மியை மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மீனாட்சிபுரத்தை சேர்ந்தவர் தான் சிவபாலாஜி வயது முப்பத்தி நான்கு இவர் நத்தம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவியாளராக பணியாற்றி வருகிறார் அவருடைய மனைவிதான் தான் பிரியா வயது இருபத்தெட்டு இவர்களுக்கு ஐந்து வயதில் ஒரு மகனும் இருக்கிறான் பாண்டி வயது முப்பத்தொன்று என்பவர் அதே பகுதியில் கார் ஓட்டுநராக இருக்கிறார் இவருக்கும் சண்முக பிரியாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதை பற்றி அறிந்த சிவபாலாஜி தனது மனைவியையும் பாண்டியையும் கண்டித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த நத்தம் சாயவுடை அருகே சிவபாலாஜி சென்றார் அங்கு பாண்டி அதே பகுதியை சேர்ந்த அவருடைய கூட்டாளிகளான ராஜாராம் எலக்ட்ரீஷியனான யோகராஜ் மதுரையைச் சேர்ந்த விக்னேஷ் ஆகியோர் சிவபாலாஜியிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது அவரிடம் கோபித்துக் கொண்டு சிவபாலாஜி அங்கிருந்து புறப்பட்டார் சாலையில் நடந்து சென்ற சிவபாலாஜி மீது பாண்டி காரை ஓட்டி வந்து மோதினார் அதில் அவர் படுகாயமடைந்து கீழே விழுந்தார் உடனே அங்கிருந்த கல்லை எடுத்து சிவபாலாஜியின் தலையில் போட்டார் அதில் சம்பவ இடத்திலேயே சிவபாலாஜி பரிதாபமாக இருந்தார் இது குறித்து தகவல் அறிந்த நத்தம் போலீஸ் இன்ஸ்பெக்டரான ராஜா முரளி அவருடைய தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் பின்னர் சிவபாலாஜியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் இது தொடர்பாக சிவபாலாஜியின் தாயாரான பூங்கோதை நத்தம் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து பாண்டியை கைதும் செய்தனர் மேலும் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக ராஜாராம் யோகராஜ் விக்னேஷ் சிவபாலாஜியின் மனைவியான சண்முக பிரியா ஆகியோரையும் கைது செய்தனர் கைதன பாண்டி போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் சிவபாலாஜி மனைவிக்கும் எனக்கும் இடையே கள்ளத் தொடர்பு இருந்து வந்துள்ளது இது குறித்து சிவபாலாஜிக்கு தெரிந்ததால் அவர் என்னை கண்டித்தார் சம்பவத்தன்று நான் ராஜாராம் யோகராஜ் விக்னேஷ் ஆகியோரை அழைத்து சென்று சிவபாலாஜியுடன் பேசினேன் மனைவியுடன் உள்ள தொடர்பை துண்டிக்கும்படி அவர் கூறினார் அதற்கு நான் மறுத்ததால் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அப்போது காரை ஓட்டி சென்று அவர் மீது மோதினேன் அதில் கீழே விழுந்த அவரது தலையில் கல்லை போட்டு கொலை செய்தேன் என்றும் கூறியுள்ளார்